திருச்சிற்றம்பலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்க பல மலைகளில் ஆரம்பித்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற பாலாத்தில் வந்து கலக்கிறது தான் சேயாறு. சேய் அப்படின்னா முருகனை குறிக்கும். முருகனால் உருவாக்கப்பட்டதால் இந்த ஆறுக்கு சேயாறுன்னு பெயர். இந்த ஆத்தங்கரையிலே இருக்கிற ஊருக்கு சேயாறுன்னு பெயர் வந்து இன்றைக்கி சேயாறுன்னு அழைக்கப்படுது. இந்த சேயாட்டோட கரையோரத்தில் இருக்கிற பல ஸ்தலங்களுக்கும் முருகருக்கும் தொடர்பு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் பாடல் பெற்ற ஸ்தலமாக இருந்தால் எவ்வளவு சிறப்பு! அப்படிப்பட்ட ஸ்தலத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தேடி கண்டுகொண்டேன் பகுதிக்காக கணேஷ். மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் வரிசையில் இன்றைய பயணம் திரிபுவன நாயகி உடனுரை மாகரளீஸ்வரர் திருக்கோயில் திருமாகரன். ஏன் இந்த ஊருக்கு மாகரல் அப்படின்னு பேர் வந்தது? ராஜேந்திர சோழன் இந்த பகுதிக்கு வரும்பொழுது தங்க நிறத்தில் ஒரு உடும்பு சென்றதாகவும், அந்த உடும்பு பின்னாடியே போன ராஜேந்திர சோழன் அது கருவறைக்குள்ளே போய் உடும்புடைய வால் மட்டும் லிங்கபானமாக நின்னதால் உடும்புக்கு மாகரம் என்ற பெயர் உண்டு. அதனால் இந்த ஊர் மாகரல் அப்படின்னு அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ராஜேந்திர சோழன் திருவள்ளூருக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மன்னன். 6-7ஆம் நூற்றாண்டுலேயே திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் மாகரல் தான் குறிப்பிட்டிருக்காரு. ஜெயம் கொண்ட சோழ மண்டலத்து பொற்கோட்டத்து மாகரல் அப்படின்னு கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. மாகரன் மலையன் அப்படிங்கிற அசுரர்கள் இந்த ஊரில் வழிபட்டதாகவும், அவர்களுக்கு உடும்பு மாதிரி இறைவன் காட்சி கொடுத்ததாகவும் இந்த ஊருக்கு மாகரல்னு பெயர் வந்திருக்குன்னு புராணம் சொல்லுது. இருந்தாலும் இந்த கோயிலுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. இந்த ஊரோட அருகிலே இருக்கிற வேணுபுரம் அப்படிங்கிற ஊரில் காய்க்கிற பலாக்கனி ரொம்பவே தித்திப்பாக இருக்குமா. இங்கே இருக்கிற பலாக்கனியை பறித்து சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பிரசாதமாக அனுப்பி வச்சுருக்காங்க. அந்த பலாக்கனி ராஜேந்திர சோழனுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. இது தினமுமே நடந்திருக்கு. இந்த ஊரில் இருந்த ஒரு இளைஞருக்கு அது பிடிக்கலை. ஒரு நாள் அந்த பலா மரத்தையே கொளுத்திட்டுருக்காரு. ஊர் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த இளைஞனை இரவு முழுவதும் பயணம் பண்ணி விடிஞ்சதும் எந்த ஊரில் இருக்கிறாங்க அந்த ஊர்லேயே விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இளைஞனை விடிஞ்சதும் விட்டுட்டு வந்த ஊர் தான் விடிமாகரல்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாகரல் இருக்குது. வித்தியாசமான லிங்கங்கள் இருக்கிறத பல ஸ்தலங்களில் பார்த்துருக்கலாம். அப்படி ஒரு வித்தியாசமான லிங்க அமைப்பை கொண்டது தான் இந்த கோயில். ஒரு உடும்போட பால் போல தான் இங்கே பானமே இருக்குது. இங்கே இருக்கிற இறைவனுக்கு அடைக்கலம் தந்தநாதர், பரிந்து காத்தவர், பாரத்தழும்பர், புற்றிடம் கொண்டநாதர், மங்களம் காத்தவர், ஆபத் சகாயர், அகத்தீஸ்வரர், திருமாகரளீஸ்வரர், தடுத்தாட்கொண்டவர், மகம் வாழ்வித்தவர், நிலையிட்டநாதர், உடும்பீஸ்வரர்னு 12 திருநாமங்கள் உண்டு. உலகத்தையே காத்து ரட்சிக்கிறதால தெற்கு நோக்கி இருக்கிற இந்த அம்பாளுக்கு திரிபுவன நாயகின்னு பேர். ஆரம்பத்திலே சொன்னது போல முருகப்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் அப்படிங்கிறதுனால வேற எங்கேயுமே பார்க்க முடியாதபடி அம்பாளுக்கு எதிர்ப்புறமே இங்கே முருகப்பெருமான் பள்ளி தெய்வானையோடு பார்க்கலாம். இந்த ஸ்தலத்துடைய உற்சவ மூர்த்தியும் சோமாஸ்கந்தர் தான். இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்தால் சுவாமியை மட்டும் தரிசனம் பண்ணிட்டு போயிடாதீங்க. இந்த கோயிலுடைய கருவறையை வலம் வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற ஆர்கிடெக்சரையும் சிற்பக்கலைகளையும் பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அவங்களுடைய கைவண்ணம் அவர்களை நமக்கு நினைவுபடுத்தும். சோழர்கள் ஒரு நகரத்தை வெற்றி பெற்றாங்கன்னா அந்த ஊரில் தூங்கானை மாடக்கோயில் அமைப்பில் ஒரு கோயிலை எழுப்புவாங்கன்னு நான் சில புத்தகங்களில் படிச்சிருக்கேன். அப்படிப்பட்ட தூங்கானை மாடக்கோயில் அமைப்பில் இருக்கிற கோயில் தான் இது. அதுவும் இந்த அகழி மாதிரி இருக்கிற இந்த அமைப்பு நிச்சயம் சிற்பக்கலையுடைய மிகப்பெரிய உச்சக்கட்டம்தான். இப்போ இருக்கிற காலகட்டத்திலேயே இந்த மண்டபம் தரை மட்டத்திலேருந்து 5 அடி உயரத்துலேயும், சுவாமி இருக்கிற கருவறை
கிட்டத்தட்ட 8 அடி உயரத்துலையும் பார்க்கலாம். ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், சுந்தரபாண்டிய மன்னன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், கம்பண்ண உடையார்னு போன்றவர்களும் திருப்பணி செஞ்சிருக்காங்க. காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் திருமால்பூரில் இருப்பது போல நின்ற கோலத்தில் இருக்கிற நந்தியம்பெருமான் 63 நாயன்மார்களுக்கு முன்னாடி இருக்கிறது இங்கே ஒரு தனி சிறப்பு. இந்த ஸ்தலத்துடைய ஸ்தல விருட்சமான எலுமிச்சை மரமும் உள்பிரகாரத்திலே இருக்கு. தீர்த்தம் அக்னி தீர்த்தம் முதல் பிரகாரத்துக்குள்ளேயே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முருகரால் உருவாக்கப்பட்ட சேயாரும் ஒரு தீர்த்தம்தான். மலையின் நிகர் மாடமுயர் நீல்கொடிகள் வீசுமலி மாகரலுளான். திருஞான சம்பந்தர் மாட மாளிகையெல்லாம் மலை உயரத்துக்கு இருந்ததா அவருடைய பாடல்களில் சொல்லியிருக்காரு. ஒருவேளை அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கலாம், இது ஒரு நகரமாக. ஆனால் இன்றைக்கி இயற்கை எழில் சூழ்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிற குடும்ப போல ஏகாந்தமான சூழலில் தான் இருக்குது இந்த கோயில். மீண்டும் வேறொரு பாடல் பெற்ற ஸ்தலத்தில் சந்திக்கிறேன். நன்றி.